ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ, வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரிலிம்ஸோடைய லாஸ்ட் 100 டேஸ் ப்ரிப்பரேஷனை நாமளும் சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 39. ஸோ ஆல்ரெடி நம்ம 38 டேஸ் ஃபாலோ பண்ணதுலேயே நம்ம மேக்ஸிமம் முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எக்கச்சக்கமான ரிவிஷன் அண்ட் குட்டி குட்டி மோட்டிவேஷன் இது மட்டும் கரெக்டாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் ஃபுல்லாகவே முடிச்சுக்க முடியும். அண்ட் ரிவிஷனை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமும் வந்தாச்சு. ஸோ அதனால் நம்ம அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டே 39ல் ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் நகை என்சிஆர்டிஸ் இப்போ ஹையர் கிளாஸ் வந்துருப்பீங்களா, அதில் ஏதோ என்சிஆர்டி உங்கள் ஹையர் கிளாஸ் என்சிஆர்டி எடுத்து அதில் ஹாஃப் படிக்க வேண்டியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஆல்ரெடி இப்போ நிறைய எக்கச்சக்கமான க்வெஷ்சன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் மிச்சம் இருக்கிறதுலையும் ஏதாச்சும் 20 க்வெஷ்சன்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் ஜான் மந்த் ஆல்ரெடி நம்ம படித்து கொஞ்சம் நடுவில் இருந்துச்சு, ஸோ அதை முடிச்சிடணும். அண்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ இதோடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது, மேபி நார்த் ஈஸ்டில் உள்ள ஸ்டேட்ஸ் அண்ட் ஒன்று ரெண்டு ஸ்டேட்ஸ் தான் விட்டு போயிருக்கு. அதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மேப் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸும் முடிஞ்சிடும். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்தியா இயர் புக் 2019லேருந்து பாலிட்டிங்கிற சாப்டர், பாலிட்டிங்கிற சாப்டர்லாம் ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது, நீங்கள் ஆல்ரெடி படித்ததோடைய ரிவிஷன் வெர்ஷன் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அதனால் அதை படிக்கிறோம். ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு ரிவிஷன் தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு மேஜர் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீரீஸை அப்ரப்ட்லி ஃபாலோ பண்ணுற யாருமே அந்த சீரீஸ் பார்க்க தேவையில்லை, பிகாஸ் நம்ம இதுலேயே வந்துட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு அது டீட்டெயில்டாக இருக்காது, அது வந்துட்டு ரொம்ப ஓவர்வியூவிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது வந்துட்டு டெய்லி மார்னிங் 6:00 அப்லோட் ஆகிற மாதிரி யோசிச்சுருக்கேன். பிகாஸ் ஃபியூ பீப்புள் செட் லைக் அவங்களால இதை ஃபாலோ பண்ணல, ஸோ வேற ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி கொடுங்க அப்படின்னு சிலர் கேட்டதுனால அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கீப் ஃபாலோயிங் திஸ், அதுக்கு போய் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதாவது இன்கேஸ் நடுவில் எப்போயாச்சும் இல்லை நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் வாட் எவர் இட் இஸ் கீப் ஆன் ஸ்டடியிங். கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்த பற்றியும் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன், பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஈவன் எனக்காக கூட வெயிட் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் கீப் ஆன் லேர்னிங், கீப் ஆன் ஸ்டடிங், அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ, நாம் பர்சனலி எவ்வளோ படிக்கோமோ அதுதான் முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா படிங்க. பட் டோன்ட் வரி அபவுட் எனி திங்ஸ் லைக் நமக்கு நிறைய மிச்சம் இருக்குது, ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேவ் இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டாட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தே. தேங்க் யூ.